நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஸ்வா டிவி அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொலி மூலம் உங்களுக்கு நந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். சோமல்லாம அந்த எழுப்பதில் நேரத்துக்காக ஆண்டவரையும் மை நன்றியோடு மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா துதிகளும் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரையும் மை துதிக்கிறோம் ராஜா. சர்வலோகத்தையும் படைத்தவரையும் மை துதிக்கிறோம் ராஜா. ஆதி அந்தமானவரையும் மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா ஒரு விஷயங்களை தாழ்த்தி ஒருமையாக்குகிறாண்டவரே. அப்பா நாங்கள் எல்லாம் ராஜா, அப்பா நீங்க எங்களை மறைத்து வெளிப்படுங்க. பரிசுத்த ஆவியானவரே, மனுஷ அப்பத்திர மாந்திரம் தெய்வங்களை வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிள்ளை பண்ண சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையும் படி செபிக்கிறோம். தெய்வீக பிரசன்னத்து வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடுவதாக. பரிசுத்த ஆவியானவரே எங்களை தாழ்த்தி சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். பாருங்க, ஏசாயா சொல்றாரு பாருங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவி என் மேல் இருக்கிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறவன், கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்குவதும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்கிறதுக்கும் என்ன செஞ்சுக்கிறாரு ஆண்டவர், என்ன செய்கிறாரு ஏசையா அவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அதே போலதான் ஆண்டவர் நம்மளையும் என்ன செய்கிறாரு, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக, சுவிசேஷம் நொறுங்குண்ட இருதயங்களை காயங்களை கட்டுறதுக்காக என்ன செய்கிறாரு ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு, முன்குறித்திருக்கிறாரு. சகல ஜனங்களுக்கு என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த ஊழியத்தை அழைச்சிருக்கிறாரு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன செய்கிறார், அது அபிஷேகம், ஒவ்வொரு மனுஷன் மேலையும் அந்த அபிஷேகத்தில் இருக்கு. அந்த அபிஷேகம் என்ன இருக்கு, அபிஷேகம் அந்த கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்துறதுக்கும், கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கும், கர்த்தருடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கும் ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த அபிஷேகத்தையும் அந்த வரங்களை வல்லமையோட என்ன செய்கிறாரு கொடுத்திருக்காங்க. ஏசையா சொல்றாரு பாருங்க, என் மேல் அவருடைய ஆவி இருக்கிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு. அப்ப ஆண்டவர் பாருங்க, அன்னைக்கு ஏசையா நாவை தொட்டு ஆண்டவர் பேசினது போலாம், இன்னைக்கு நம்மளோட நாவிகளை தொட்டு ஒவ்வொரு ஜனத்தோடு போய் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும் போது, கத்து நடக்கிற காரியங்களை, நடக்க போற காரியங்களை வெளிப்படுத்துறதுக்கு தான் அவருடைய ஆவியை நம்ம மேல என்ன செய்கிறாரு ஊற்றிருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் நமக்கு அழைப்பு இல்லை, நம்மளை முன்குறிக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்மளை முன்குறிக்க போய் தான் இன்னைக்கு ஏசையா தெளிவா ஏசையா தெளிவா சொல்றாரு பாருங்க, கத்தோட ஆவி, தேவனுடைய ஆவி என் மேல் இருக்கிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு. இல்லைன்னா சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் இருக்கு. பாருங்க, நிறைய பாடுகளோடு இருப்பாங்க, நிறைய வேதனைகளோடு இருப்பாங்க, நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில் உட்கார்ந்துருப்பாங்க. நம்மளை யார் தேற்ற முடியும், நம்மளை யார் ஆற்ற முடியும், நம்மளுடைய வழி யார் அறிவா, நம்ம எல்லாமே நம்ம எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டு பார்த்தோங்க, எது கூட ஒரு நன்மையில செய்ய மாட்டேங்க, நம்ம பாடங்கள் நீங்க மாட்டேங்க, நம்ம கஷ்டம் தீர மாட்டேங்க அப்படின்னு சொல்லி புலம்பி தவிக்கிற ஜனங்களுக்கு தான் அன்னைக்கு தீர்க்கதரிசி அவர் இயேசையாவை நாவை தொட்டு என்ன செஞ்சாரு, இந்த பட்டணத்துக்குள்ளே அனுப்புனார். அதே போல தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறாரு, நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, நம்மளை அபிஷேகம் பண்ணி அதான் சொல்ற, உன் ஜாதிகளுக்கு நான் உன்னை ஒளியாக வைத்திருக்கிறேன், உன் ஜாதிகளுக்கு உன்னை தீக்கதரிசியாக வைத்திருக்கிறேன்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. கத்து சொல்லுகிறார், நம்மளை முன்குறிக்க போய் தான் என்ன செய்கிறாரு அன்னைக்கு என்ன செய்ய தெளிவாக பேசுகிறாரு. அந்த சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கு என்ன செய்யணும், சுவிசேஷம் அறிவிக்கப்படும். இந்த கடைசி காலம், கடைசி காலம் தான் என்ன செய்ய சுவிசேஷம் தான் அடையாளம். இந்த கடைசி கால தரிசனத்துக்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளை அழைத்திருக்கிற அந்த சகல சகலத்துக்கும் சுவிசேஷம், சகல ஜனத்துக்கும் என்ன செய்ய சுவிசேஷம் அறிவிக்கிறது தான் ஆண்டவர் அன்னைக்கு ஏசையாவை முன்குளித்தது போலதான் இன்னைக்கு உங்களை என்ன என்ன செய்கிற அந்த எழுப்புதல் நேரத்துக்காக முன்கள் அந்த எழுப்புதல் வரணும் அப்படின்னா சுவிசேஷம் என்ன செய்யணும், கிராமங்களுக்குள்ள என்ன செய்யணும், அறிவிக்கப்படணும். அநேக ஜனங்கள் கட்டுண்டவர்கள் வந்து என்ன செய்யணும், விடுதலையாக்கணும். அதே மாதிரி அந்த அபிஷேகத்தினால என்ன செய்யணும், முகங்கள் முறிக்கப்படணும், இந்த அபிஷேகத்தை போய் நம்ம கட்ட விழுக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அன்னைக்கு ஏசையாவை தொட்டது போல, ஏசையாவை முன்குறித்தது போல இன்னைக்கு உங்களை என்ன என்ன செய்கிறாரு முன்குறித்திருக்கிறார். வாசிக்கலாமா லூக்கா 7:22. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பாணிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர்
எழுந்திருக்கிறார்கள். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. பாருங்க, இயேசுப்பா சொல்றாரு, நீங்க போய் என்ன செய்ய, யோவானை பார்த்து சொல்றாரு, நீங்க போய் அநேகருக்கு போய் அறிவிங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன அறிவிக்க சொல்றாரு? நீங்க பெற்ற அற்புதங்களையும், நீங்க பெற்ற அதிசயங்களையும், நீங்க பெற்ற எல்லா காரியங்களையும் உங்க கண் கொண்டு காணதெல்லாம் என்ன செய்வீங்க? சுவிசேஷமா அறிவிங்க. நமக்குன்னு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறாரு. என்ன செய்கிறாரு? நம்ம பாவங்களையும், நம்ம மீறுதலையும், நம்ம அக்ரங்களையும் மன்னிக்கிறதுக்கு அவர் என்ன செய்யறாரு? நம்மளை முன்குறித்திருக்கிறாரு. அதான் சொல்றாரு யோவான் சொல்றாரு பாருங்க, மத்திய அதிகாரத்தில், விரியன் பாம்பு குட்டிகளே, வருகிற பொல்லாப்புக்கு தப்பித்துக் கொள்ளுங்க, மனம் திரும்ப கேட்ட கண்ணிகளை கொடுங்கன்னு சொல்லி என்ன செய்யறாரு? அந்த இடத்துல தீர்க்கமா உரைக்கிறாரு. அப்ப என்ன அப்படின்னா, இந்த கடைசி காலத்து என்ன செய்யறாரு? இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் கிராம கிராமமா. இப்ப பாருங்க, நம்ம எல்லாத்தையும் அறிவிச்சிருக்கிறோம், எல்லாத்தையும் அறிந்திருக்கிறோம். இவர் தான் உண்மையுள்ள கடவுள், இவர் தான் இயேசுநாதர், இவர் தான் நம்மளை மீட்க வந்திருக்கிறாரு, இவர் தான் நம்ம பாவங்களை மன்னிக்க வந்திருக்கிறாரு, இவர் தான் நம்ம அக்கிரங்களுக்கு என்ன செய்திருக்கிறாரு? விடுதலை தரதுக்கு வந்திருக்காரு. நம்ம சாபங்களுக்காக என்ன செய்யிருக்காரு? சாபமாயிருக்கிறாரு. இந்த சிலுவையில சாபமாயிருக்காரு. அதுக்கு நம்ம நம்மளை மீட்கிறதுக்கு தான் என்ன செய்யிருக்காரு? அவர் நமக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? யோவான்ட சொல்றாரு, நான் வந்திருக்கிறது எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. இந்த நோக்கத்தை என்ன செய்ய, இந்த ஜனத்துக்கு போய் என்ன செய்ய, வெளிப்படுத்து, நீ அநேகருக்கு என்ன செய்ய, இந்த சுவிசேஷத்தை பிரசாபப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. நான் எதுக்காக இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறேன்? அதே போலதான் மனுஷன் அவரை பார்த்து கேட்கிறான், அப்பா நான் பல்லோகத்துக்கு போறதுக்கு நான் என்ன செய்யணும்? நானே வழியும் சத்தியும் ஜீவனமா இருக்க அதே போல நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். அதான் சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவன் பிதாவை பின்பற்றுகிறான்னு சொல்றாரு. அந்த சத்தியத்தை சுவிசேஷம் என்ன செய்யணும்? கிராமம் முழுவதும் என்ன வெளிப்படுத்த பண்ணணும், பட்டணம் முழுவதும் என்ன வெளிப்படணும். அதுதான் தேவனுடைய நோக்கமும் இருக்குது, தேவனுடைய திட்டமும் இருக்குது. கடைசி காலத்தில் என்ன செய்யணும்? அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும். புறஜாதிகளுக்குள்ள என்ன செய்யணும்? சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். யாரு என்ன, யாரு என் காரியமா போவா, யார் என் சுவிசேஷ பிரசாபப்படுத்துவா, யார் என் காரியமா போய் என் ஜனத்துக்கு போய் என் வார்த்தைகளை வெளிப்படுத்துவா, யார் என் ஜனத்துக்கு போய் என் மகிமையை கட்டவிழ்த்துவா, யார் என் ஜனத்துக்கு போய் என் வல்லமையை வெளிப்படுத்துவா அப்படின்னு சொன்னா நினைச்சாரு. ஆண்டவருடைய பாரமே அதுதான். இன்னைக்கு நினைச்சாரு, சகல ஜனத்துக்கும் நினைச்சு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அறிவிக்கப்படுறதுதான் நினைச்சு எழுப்புகளுக்கு அடையாளம். அப்போ ஆண்டவர் நினைச்சாரு, அன்னைக்கு ஒரு பிழிப்பு எழுப்பியிருந்தாரு. பட்டணம் பட்டணமா போய் நினைச்சாரு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு. பவுல் எழுப்பினாரு, பர்னபாவை எழுப்பினாரு. ஒவ்வொரு சபைகளிலும் போய் என்ன செய்யறாங்க? சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. கர்த்தர் உண்மையிலே இருக்கிறாரு, வருகை சமீபமா இருக்குது அப்படி சொல்லி நினைச்சாரு. சுவிசேஷம் அறிவிச்சு என்ன செய்கிறாரு? அநேக சீசர்களை உருவாக்குறாங்க. இன்னைக்கு பாருங்க, அநேக சபைக்குள்ள அப்படி கிடையாது. என்ன செய்யறாரு? அவங்கவுங்க சூழ்நிலையை தான் பாக்குறாங்க. இன்னைக்கு ஆண்டவருக்காக எழும்புற குருவோட ஜனங்களை என்ன செய்ய பார்க்க முடியல. கடைசி கால தரிசனத்துக்காக தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த டிவி சேனல் மூலம் என்ன செய்யறாரு? நம்மளோட பேசி கொண்டிருக்கிறாரு. என்ன செய்யறாரு? நீ எழும்பு பட்டணத்துக்குள்ள போ, நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் அது பயங்கரமா இருக்கு நிறைவேற்றுவோம் இன்னும் தாகமா இருக்க. அன்னைக்கு பாருங்க, சிலுவையில் சொல்றேன், நான் இன்னும் தாகமா இருக்கிறேன், இந்த ஜனத்து மேலதான் தாகமா இருக்கிறேன். அவற்றை ஜீவ தண்ணி இருக்குது. ஏசப்பட்டவற்றை ஜீவ தண்ணி இருக்குது, அது தாகம் உண்டாகாதுன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு தாகமா இருக்கிறேன்னா இந்த ஜனத்தை குறிச்சு தான் அனுசிறாரு. அவர் தாகமா இருக்க போய் தான் அனுசிறாரு. அவர் நம்மளோடு இடைபெட்டுட்டே இருக்கிறாரு. அவர் நம்மளோடு அனுசிறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு ஒவ்வொரு நேரமும். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4:3 எங்கள் சுவிசேஷம் மறைபொருளா இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளா இருக்கும். பாருங்க, பவுல் குருந்திய சபைக்கு சொல்றாரு பாரு, எங்க சுவிசேஷம் மறைபொருளா இருந்தா கெட்டு போறவர்களுக்கு அது மறைபொருளா இருக்குமா? கேட்காதவனுக்கு என்ன செய்யுமா? அது மறைபொருளா தான் இருக்குமா? அந்த சுவிசேஷம் அறிவிக்கிறத கேட்டு அதன்படி நடக்கிறவனுக்கு என்ன செய்ய பண்ணுமா? அது மறைபொருளா இருக்காதான். அது அநேக இடத்துல நிச்சயம் அவனை சீர்படுத்தி, அந்த வார்த்தை நிச்சயம் அவனை சீர்படுத்தி சிறப்படுத்தி, அதை வேதத்துல தெளிவு சொல்ல மனுஷ அப்பத்துல மாத்திரமல்ல தேவனோட வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையில நிச்சயம் அவன் பிழைப்பான். அந்த சுவிசேஷமான வார்த்தைகளை நம்ம அங்கீகரித்து அவர் தான் உண்மையுள்ள கடவுள் அப்படின்னு சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அங்க ஒரு மகிமையின் பிரசன்னம் வெளிப்படும். அவர் தான் மகிமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம அறிஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நிச்சயம் அவனுக்கு அறியாதவனை கெட்டாத பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்றாரு. அவன் அது என்னன்னா சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். பட்டணத்துக்குள்ள
ஒவ்வொரு பட்டணத்துக்குள்ள என்ன செய்யணும், சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அதான் வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுது, சகல ஜனத்துக்கும் என்ன செய்யும், சுவிசேஷத்தை அறிவின்னு ஏசையாட்ட சொன்ன அதே வார்த்தையை தான் இன்னைக்கு நம்ம மூலம் என்ன செய்யறாரு, இந்த டிவி சேனல் மூலியம் இந்த எழுப்பு நேரத்தின் நேரத்தில் ஆண்டவர் நம்மளோட பேசிக்கொண்டிருக்கிறாரு. அடிக்கடி பேசுகிற வார்த்தை சுவிசேஷ அறிவையே அதை சொல்ல, அவர் நினை அவர் சொன்ன காரியங்களெல்லாம் வேதத்தில் எழுதி வைத்தது போல அவர் சொன்ன காரியங்களெல்லாம் நிறைவேறி வந்துகிட்டே இருக்குது. அப்போ எதற்காக நம்மளை முன்கொடுத்திருக்கிறாரு, நம்மளை தான் சொல்கிறார், அவனை போரடிக்கிற கருவியாக வைத்திருக்கிறேன், என்னோட திட்டங்கள் என்ன செய்யிருக்கு, நான் வெளிப்படுத்துறதுக்காக நான் என்ன செஞ்சுக்கிறேன், நான் உன்னை முன்குறித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்மளை எதற்காக முன்குறித்திருக்கிறாரு அப்படின்னா, தேசத்தில் நம்மளை கொண்டு வந்த அநேக காரியங்களையும் அநேக தேவ திட்டத்தை நிறைவேற்றணும், ஏதாவது ஒரு மனுஷன் வேணும், அதான் சொல்றாரு போர் அடிக்கிற கருவியை வைத்திருக்கிறேன். நம்ம அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்துறதுக்காக, பல்லோர் வச்சதுக்காக ஆயத்தப்படுத்துறதுக்காக, அவர் வலது வருஷத்தை உட்காந்து அவர் ஆராதிக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்மளை முன்குறித்திருக்கிறார். நாம மகிமைக்க என்ன செஞ்சிருக்கிறேன், நான் உன்னை உருவாக்கியிருக்கேன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. அவர் நாம மகிமைக்கு தான் என்ன செய்யறாரு, நம்மளை என்ன செய்யறாரு, இன்னைக்கு ஜீவனோட வெள்ளத்தில் வச்சிருக்காரு. நமக்கு முன்னால பிறந்தவங்களும் இறந்துட்டாங்க, நமக்கு பின்னால பிறந்தவங்களும் என்ன செஞ்சாங்க, இறந்துட்டாங்க. உங்க வாழ்க்கையில் என்ன செய்ய முடியல, தொடர்ந்து ஓட முடியல. இன்னைக்கு நம்மளை என்ன செய்யற சூஸ் பண்ணி வச்சிருக்கிறான்னா, எவ்வளோ மரண தருவாயில இருந்து, எவ்வளோ பாடுகள் மத்தியில் இருந்து, எவ்வளோ வேதனை மத்தியில் ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு ஜீவனோட வைத்திருக்கிறாருன்னா, அவருடைய திட்டம் வெளிப்படுறதுக்கு, அவருடைய நோக்கம் வெளிப்படுறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, உங்களை என்ன என்ன செய்கிறாரு, முன்குறித்திருக்கிறார். வாசிக்கலாமா, மார்க் 16:15. பின்பு அவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிஷ்யர்களுக்கும் சுவிசேஷ பிரசங்கங்கள். அதை சொல்றார் பாருங்க, மார்க்கில் சொல்லப்படுகிறது. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிஷ்யர்களுக்கும் சுவிசேஷ பிரசங்கங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, சீஷர்கள்ட்ட சொல்றாரு. ஏன்னா அநேகம் என்ன செய்யுங்க, சகல சிஷ்யர்களுக்கும் என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, அப்பவே என்ன செய்ய, புதிய ஏற்பாடு காலத்துல சொல்றாரு, நீங்க எழும்பி போய் பட்டணத்துக்குள்ள போய் என்ன செய்யுங்க, சீஷர்கள்ட்ட சொல்றாரு, நீங்க போய் சொல்லுங்க, இனி உட்கார்ந்துருக்கிற காலம் இல்லை, இன்னைக்கு வருகை என்ன செய்யுது, சமீபமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக சொல்றாருன்னா, எல்லாத்தையும் என்ன செய்யணும், அவருடைய சித்தமா இருக்குது. என்னன்னா, என்ன எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிச்சு எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வரணுங்கிறதா என்ன செய்யுது, தேவனுடைய திட்டமாகவும் இருக்கு, தேவனுடைய நோக்கமாகவும் இருக்குது. அப்ப அந்த நோக்கத்துக்கு தான் என்ன செய்யறாரு, ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார், முன்குறித்திருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறார், நம்மளை என்ன செய்ய முன்குறித்து, அவர் தேவனுடைய திட்டத்துக்கு நம்மளை என்ன செய்ய, இன்னும் என்ன செய்கிறார், உருவாக்கி கொண்டு இருக்கிறாரு, நம்மளோடு இடைப்பட்டுட்டே இருக்கிறார். என்னக்காகன்னா, அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தேவமுள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு தான். அந்த பவுல் சொல்றாரு, தீமத்தை எழுதுறாரு பாருங்க, என்ன செஞ்ச, நல்ல போராட்டத்தை போராடு, எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த நீதியின் கிரீடம் நமக்கு வைக்கப்பட்டிருக்க அந்த சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, நம்ம அந்த தேவ திட்டத்துக்கு நேரம் ஓடி இருக்கிறோமா. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம தசமபாகம் கொடுக்குறோம், காணிக்க கொடுக்குறோம், ஆண்டவர் எப்படியாவது பல்லவ ராஜ்யத்துக்குள்ள என்ன செஞ்சிருவாரு, நம்மளை கொண்டு போயிடுவாரு அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் இருக்கிறோம். அவருக்காக என்ன செஞ்சோம், நம்மளுக்கு என்ன செய்யறாரு, நம்ம ஆசீர்வதிக்க போய் அவர் கொடுக்குறோம், அவருக்காக என்ன கிரயம் செலுத்திருக்கிறோம், மணி கணக்காக நம்ம அவருக்காக ஜனத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோமா, இல்லை அவருக்காக என்ன சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறோமா, கட்டுண்டர்களை காவலிருந்து விடுதலையாக்க இருக்கிறோமா, பிசாசின் தந்திரத்திலிருந்து ஜனத்தை அநேகரை விடுதலையாக்க இருக்கிறோமா, அந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறோமா. அதான் சொல்றாரு, பிதாவிசத்தை செய்யாதவன் என்ன செய்ய முடியாதா, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. கத்தருடைய நோக்கமே என்னன்னா, சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், கத்தர் வருகை சமீபமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஜனத்துக்கு என்ன செய்யணும், வெளிப்படணும் அப்படிங்கறதான் தேவனுடைய நோக்கமாகவும் இருந்துச்சு. ஏசப்பாவோட திட்டமும், ஏசப்பா பிதா குமாரனுக்கு கொடுத்த அந்த திட்டமும் அதுதான், பிதாவை சித்தம் செய்யறதே எனக்கு போச்சனமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதே போலதான் உங்களையும் என்ன என்ன செய்கிறாரு, அன்னைக்கு ஏசையாவை அபிஷேகம் பண்ண தேவன் உண்மை அப்படின்னா, நம்மளை அபிஷேகம் பண்ணிருக்கிறார், நம்மளை அழைத்திருக்கிறாரு, நம்மளை முன்குறித்திருக்கிறாரு. அதனாலதான் ஆண்டவர் நினைச்சார், நம்மளை ஒவ்வொரு நாளும் நினைச்சிறார், நம்மளோட இடைப்பட்டு நமக்கு காரியங்களை வெளிப்படுத்தி அவருடைய தேவ திட்டத்தை நினைச்சிறார், நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. வாசிக்கலாமா, லூக்கா 15:10. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதனுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வசனம் தெளிவாக சொல்ல, அது போல மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா ஒரு பாவி மனம் திரும்புறது தேவதூதர்களுக்குள்ள நிச்சயமா ஒரு சந்தோஷம் உண்டாகுமா, அவங்களுடைய இருதயம், தேவதூதர்களுடைய இருதயம்னா ஆண்டவருடைய திட்டங்கள் செய்யணும், ஆண்டவருடைய நோக்கத்துக்கு நிறைவேற்றணும், ஆண்டவருடைய நிச்சயம் தீர்மானத்தை நிறைவேற்றணும், அந்த தேவதூதர்கள் இந்த பூமியில் அசைவாடி அந்த தேவதூதர்கள் ஒவ்வொருவருடையும் இடைபடணும் அப்படின்னா ஒரு மனுஷன் வேணும். அந்த தேவதூதர்கள் நமக்குள்ள இருந்து என்ன செய்யணும், கத்துடைய வல்லமையை கட்டவிழ்க்கணும், அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தணும்னா அந்த தேவதூதர்கள் பாருங்க, தேவன்
தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றணும்னு தான் அவங்களுடைய பாரமும் இருந்துச்சு. அதே போல அந்த பூமியில அதே மனுஷனு தொடனா அந்த மனுஷன் மூலியம் தான் என்ன செய்ய முடியும், கர்த்தருடைய கிரியைகளை வெளிப்படுத்த முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, உங்களை என்ன செய்கிறாரு, உன்னை தாயின் கருவில் உருவாதுக்கு முன்னே என்ன செய்கிறேன், முன்குறித்திருக்கிறேன், என்ன செய்கிறேன், முன்குறித்திருக்கிறேன்னு சொல்கிறேன், உலக தோற்றத்துக்கு முன்னே என்ன செஞ்சுக்கிறேன், நான் உன்னை முன்குறித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்மளோட என்ன செய்யறாரு, பேசிட்டே இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் நம்மளை என்ன நோக்கத்துக்காக தெரிந்திருக்கிறாரோ அந்த நோக்கத்துக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம அவரோடு ஜெபம் பண்ணும்போது, அவரோடு நம்ம இடைப்பட்டு வரும்போது, அவர் நம்மளுக்கு நமக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை செய்யறதுக்கு அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறாரு. அதான் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீயந்தேடு, அப்பொழுது இவங்களெல்லாம் என்ன செய்யப்படுமா, கூட கொடுக்கப்படும் சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அந்த ஆகாயத்தை பச்சைகளை கவனித்து பாரு, அது விதைக்கிறதும் இல்லை, ஊக்கதும் இல்லை, களைஞ்சது சேர்ப்பதும் இல்லை, அதோட ஒன்று விசேஷமாக வைத்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அவருடைய ராஜ்யத்தை தேட ஆரம்பிச்சுட்டேன்னா நமக்கு என்ன தேவை இருக்குதோ, நமக்கு என்ன காரியங்களை வைக்க பண்ணணுமோ, அதை சொல்ற, நீ காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், உன் வாக்கியங்கள் நிரப்பப்படும் சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அவர் கட்டளையை கை கொள்ளும் போது என்ன செய்வாரு, அவர் கண்மலையில் வீட்டை கட்டுறவனுக்கு என்ன செய்யறாரு, ஒப்பா வைத்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் எதற்காக நம்மளை முன்குறித்தாரோ அந்த திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அவர் கட்டளையை நம்ம கை கொள்ளும் போது என்ன செய்ய, நம்ம பேரை பெருமைப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. அதே போல தான் நம்ம அநேகம் நினைக்கிறோம், நம்ம ஆலயத்துக்கு போறோம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்துருவாரு, நம்மளை பெருக்க பண்ணிடுவாரு, நம்ம ஆலயத்துக்கு போறோம் என்ன செஞ்சிடும், நம்ம நிர்மூலம் ஆயிரும், இல்லைன்னா என்ன செஞ்சிடும், நம்ம நிர்மூலம் ஆலயத்துக்கு போறதுனால நினைச்சிடும், இன்னைக்கு ஆண்டவருடைய தீர்மானம் இருக்குது, ஆண்டவருடைய திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் நினைச்சாரு. ஒவ்வொரு என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை என் ஊழியத்தை செஞ்சிடாதா, என்னைக்காவது என் பிள்ளை என் சுவிசேஷத்தை அறிவிச்சிடாதா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் பிள்ளை போய் என்ன செய்ய, கட்டுன்றவர்களை காவலந்து விடுதலை ஆகிறா, ஒரு கொண்ட இருதயங்களை காயங்களை கட்டினாதா, அப்படின்னு ஆண்டவருடைய நோக்கமும் அதுதான் இருக்குது. ஆண்டவர் இன்னைக்கு பொறுமையோடு என்ன செய்கிறாரு, இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு தாமதிக்க காலமே என்னது அப்படின்னா, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், எல்லாரும் தேவன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன நான் அறியணும். அதற்காகத்தான் என்ன செய்யறாரு, இன்னைக்கும் என்ன செய்யறாரு, ஆண்டவர் உங்களை என்னது தாமதிக்கிறாரு. அந்த தேவ திட்டம் நம்மளோட வெளிப்படணுங்க தான். வாசிக்கலாமா, 14:23 பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி, நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். பாருங்க, நாளுக்கு நாள் அவரை பாடி அவர் ரட்சிப்பை என்ன செய்யுமா, சுவிசேஷமா அறிவிங்க, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் மகிமைக்கு பாத்திரர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, அவரை துதிச்சு என்ன செய்யுங்க, அவர் சுவிசேஷத்தை அறிவிங்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர்னு சொல்லி என்ன செய்யுங்க, பூமி எங்கும் பூமி கடையாந்திரவரை போய் சொல்லுங்க அப்படின்னு தான் என்ன சொல்லுது இந்த நாளகம புஸ்தகத்துல தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. அந்த சுவிசேஷம் என்ன செய்யணும், கிராமம் தெரியுமா, கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருக்கிற சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். பாருங்க, அநேக கிராமங்களுக்குள்ளேயும் அநேக ஆலயத்துக்குள்ளேயும் போய் என்ன செஞ்சிருக்கிறார் இயேசப்பா, ராஜ்யத்தை குறித்து சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறாரு. நீ இப்படி இருந்தாதான் பல்லவ ராஜ்யத்துக்கு போக முடியும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும், தேவ திட்டத்துக்கு நீ ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் இயேசப்பா, போய் என்ன செய்கிறாரு, அவர் என்ன என்ன நோக்கத்துக்காக இந்த பூலோகத்துக்கு கொண்டு வந்தாரோ அதான் சொல்றாரு இயேசப்பா. பிதாவை சுத்தம் செய்யவே எனக்கு போஜனமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதான் சொல்றாரு இயேசப்பா, சொல்றாரு என்ன பின்பற்றுகிறவன் பிதாவை பின்பற்றுகிறான்னு சொல்கிறாரு. அவருடைய திட்டங்களை செய்யறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அவருக்காக நம்ம வாழும்போது அவர் நம்ம காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு. அதான் சொல்றாரு, யோசுவாக்கு வாக்கு தத்துவம் பண்றாரு, மோசைக்கு அதே வாக்கு தத்துவம் பண்ண, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், என் பிரமாணத்தை நீ கை கொள்ளும் போது நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்கிறாரு. அவர் கட்டளை கை கொள்ளும் போது சார் அவர் நம்மளை கீர்த்தி புகழ்ச்சி வைக்கிற தேவனா இருக்கிறாரு. சோமன் நாம அந்த எழுப்புதல் இருக்காங்க ஆண்டவரே, உங்க நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் அப்பா
விதைக்கப்படுவதாக. அப்போ அந்த கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இருதயத்துக்குள்ள அந்த கடைசி கால சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. சுவிசேஷர்கள் எழுப்புங்க எங்கள் தேசத்துக்குள்ள, அப்பா எங்கள் பட்டணத்துக்குள்ள எழுப்புங்கப்பா, ஒவ்வொரு ஆலயத்துக்குள்ளே எழுப்புங்கப்பா. அன்னைக்கு சீசர்கள் தொகை பெருகிட்டுன்னு சொல்லி அப்பா எருசலேமில் சீசர்கள் தொகை பெருகிட்டுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறாண்டவரேன். அப்பா எங்கள் ஒவ்வொரு ஆலயத்திலும் எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆலயத்தில் ஆண்டவரேன் சீசர்கள் தொகை பெரிய ஆண்டவரேன். அநேக பட்டணங்களுக்குள்ளே அநேக கிராமங்களிலும் போய் ஆண்டவரேன் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷ பிரசாப ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.